அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். அனைவருக்கும் என் இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்மளுடைய சேனலை எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும், எந்த நேரத்தில் படையல் இடணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய சேனல்லையே வந்து மாதா மாதம் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் வந்து புண்ணிய காலம் ரவி சங்கிரமணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அக்ஷய பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் இப்போ நமக்கு வந்து சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசம் ஆகின்ற அந்த ஒரு தினத்தை வந்து மகர சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதற்கு மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அது வந்து ஒரு புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது. அந்த புண்ணிய காலத்தில் நாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் நாம் செய்தாலும் அது நமக்கு அதிகப்படியான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற நேரங்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் புனஸ்காரங்களை விட இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த அதிகப்படியான நன்மைகள் மூலமாக நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள், முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே சீக்கிரமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாதா மாதம் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நமக்கு மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசம் ஆகின்றார். அதனால் இதற்கு மகர சங்கிரமணம் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சூரிய பகவான் தன்னுடைய தேரை வடக்கு பக்கமாக செலுத்தி பிரயாணம் செய்வார். அதனால் இதற்கு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேர். உத்தராயணம் 6 மாத காலமாகவும் தட்சிணாயணம் 6 மாத காலமாகவும் நமக்கு இருக்கும். இதுவரை நாம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இருந்தோம். இப்போ வந்து உத்தராயண புண்ணிய காலம் என்பது நமக்கு ஆரம்பம் ஆகுது. இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகின்ற சமயத்திலிருந்து நமக்கு வெயில் என்பது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒற்றை சக்கரம் இருக்கின்ற தேரில் அருண பகவான் சாரதியாக இருக்க உத்தரம் திசையாக பிரயாணம் செய்வார். அதாவது வடக்கு புறமாக பிரயாணம் செய்வார். அதனால் இதற்கு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேர். இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது நமக்கு 14/1/2022 அன்று மதியம் 2:30 மணிக்கு சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசம் ஆகிறார். அதனால் இதற்கு மகர சங்கிரமணம் அப்படின்னு பேர். அப்போது நாம் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும், எந்த நேரத்தில் படையல் இடணும் அப்படின்னு பார்த்தா, காலை நேரத்தில் நீங்கள் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை டைம் அப்படின்றது நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். அந்த நேரத்தில் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 9:00 to 10:30 மணி வரை நாம் வந்து பொங்கல் வைக்கலாம். அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் ஆரம்பமாகுது. அதற்கு மேலே 12 மணி வரை வந்து ராகு காலம் இருக்கும். அதற்கு பிறகும் நீங்கள் வந்து பொங்கல் வச்சுக்கலாம். ஆனால் படையல் இடணும், சூரிய பகவானுக்கு படையல் இடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 2:30 மணிக்கு மேல் நீங்கள் படையல் இடுவது சிறந்தது. அதுவரை வந்து பசியாக இருக்க முடியல. கர்ப்பிணிகள் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அவ்வளவு நேரம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ராகு காலத்திற்கு முன்னாடியோ ராகு காலம் பிறகோ வந்து நீங்கள் படையல் அப்படின்றத வந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு நாள், வருடத்திற்கு ஒரு நாள், அதுவும் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த 2:30 மணி வரை வந்து நாங்கள் காத்திருந்து நாங்கள் படையல் இட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அது மிகவும் சிறந்தது. இருக்க முடியாதவர்கள் ஏதாவது பழரசங்கள், டிஃபன் அந்த மாதிரி செய்து கொடுத்துடுங்க. தோஷம் எதுவும் கிடையாது, அவங்க வந்து சாப்பிடலாம். அதற்கு பிறகு ஒரு நாள் தானே, வருடத்தில் ஒரு நாள், புண்ணிய காலம் வேறு. அதனால் 2:30 மணிக்கு மேலே வந்து நாம் செய்த எல்லாத்தையும் சூரிய பகவானுக்கு படைத்து விட்டு அதற்கு பிறகு சாப்பிடுவது அப்படின்றது மிகவும் சிறந்தது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வடை செய்யும் போது உளுத்தம் பருப்பு மட்டுமே போட்டு செய்யுங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு செய்யாதீங்க. அப்படி செய்யும் போது ஏன் அந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வடை செய்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானுக்கு பற்கள் கிடையாது. அதனால தான் பொங்கலை வந்து ரொம்பவே குழைச்சலாக பொங்கல் செய்து இந்த வடையையும் செய்து சூரிய பகவானுக்கு நாம் படைக்கிறோம். இதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும். சூரிய பகவான் வந்து ஐஸ்வர்யத்தை நமக்கு தரக்கூடியவர். அதனால் நீங்கள் வந்து பொங்கல் இடுவதற்கு நேரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். படையல் இடுவதற்கும் உண்டான நேரத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் செய்வது அப்படின்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும்.
மிகவும் சிறப்பான நாள் தான் தை 1 அதுவும் வெள்ளிக்கிழமையோடு உங்களுக்கு வந்திருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜை செய்யும் போது நல்ல ஒரு பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான பூஜை உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னொரு பதிவில் இன்றைய தினமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து மாலை நேரத்தில் செய்யுங்க. ஏன்னா 2:30 மேலே தான் வந்து நமக்கு புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. அதனால் மாலை நேரத்தில் செய்யுங்க. நிறைய பேருக்கு குழப்பம் என்ன அப்படின்னா, மறுநாள் சனிக்கிழமையும் பொங்கல் இருக்கா, அதாவது இந்த சங்கிரமணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு பல யூனிவர்சிட்டிகள் வந்து அங்கீகாரம் செய்யப்பட்டது துர்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சாங்கம். நமக்கு காஞ்சி சங்கர மடத்தில் கூட நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல யூனிவர்சிட்டிகள், அதாவது சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு இந்த துர்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அவங்க வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போது 2:30 வந்து நமக்கு இந்த சங்கரமானம் ஆகுது. அங்கேருந்து 16 தான் இந்த புண்ணிய காலம் என்பது இருக்கும். அதுவும் சூரிய அஸ்தமம் ஆன பிறகு இந்த புண்ணிய காலத்தை நாம் கணக்கில் வைத்துக்கொள்ள முடியாது. ஏன்னாக்கா சூரியன் வந்து இருக்கும்போது மட்டும்தான் நாம் வந்து புண்ணிய காலத்தை கணக்கில் வைத்துக்கொள்ளணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாளைய தினம் 14 தான் நமக்கு இந்த தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பண்டிகை என்பது வருது. அதற்கு மறுநாள் 15 அப்படின்றது அந்த புண்ணிய காலம் இருக்கு, ஆனாலும் அதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால் நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இன்றி 14 நாம் சொன்ன நேரத்தில், உங்களுக்கு 2 சொல்லியிருக்கிறேன், அந்த நேரத்தில் பொங்கல் வைங்க. 2:30 மேலே வந்து நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். மிகவும் சிறப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து அனைத்து விதமான பிரசாதங்களையும் செய்து சூரிய பகவானுக்கு சூரியன் எங்கே தெரிகிறாரோ அங்கே வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யுங்க. சூரியன் சந்திரன் கோலங்களை வரைந்து அங்கே வந்து கரும்பு மஞ்சள் இது எல்லாத்தையும் வைத்து, நீங்கள் செய்த அந்த பொங்கல் எல்லாத்தையும் வைத்து, உங்களுக்கு சூரிய பகவானினுடைய ஸ்லோகங்கள் தெரிந்தால், சூரிய பகவானினுடைய 108 அஷ்டோத்திரங்கள் இருக்கும், அது தெரிந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதை சொல்லி வந்து நீங்கள் பூஜைகள் செய்யுங்க. சாணியால் 2 பிடித்து வைத்து சூரியன் சந்திரன் அந்த பொம்மைகளை வரைந்து வெளியில் தான் வந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. அதாவது வீட்டினுடைய வெளியில் சூரிய வெளிச்சம் படுகின்ற இடத்துல, மொட்டை மாடியில், இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து செய்வாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வெளியில் செய்யுங்க. முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கோலங்கள் எல்லாத்தையுமே வீட்டிலையே போட்டு வீட்டிலையே வந்து கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் வெளியில் சூரிய பகவான் படுகின்ற இடத்தில் செய்வது அப்படின்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.